லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்தூரை சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2,56,500 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. சார்பதிவாளர் ராமமுத்துக்குமாரின் அறை மற்றும் அலுவலகத்தில் அதிகாரிகள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,50,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இரவு 9 மணி வரை நடந்த இந்த சோதனையை 5 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்தினர். இதில் ஹார்ட் டிஸ்க், ஆவணங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. தருமபுரி மாவட்டம் அரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 3,57,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. அப்போது சார்பதிவாளர் ரவிச்சந்திரன் மற்றும் ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் கள்ளிமந்தையம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பதிவாளர் ஆனந்தியின் உணவு பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 85,500 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்ததுடன் அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட இடைத்தரகர் சவுந்தர பாண்டியன் உள்ளிட்டோரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 20,000 ரூபாய் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதேபோல் தாம்பரம், சேலையூர் சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 72,500 ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இடைத்தரகர்கள் மூலம் பணத்தை பெற்றுக் கொண்டது உறுதியானது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் இரவு முழுவதும் சோதனை மேற்கொண்டனர். பட்டாவில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு கோத்தகிரி வருவாய் வட்டாட்சியர் கோமதியின் வங்கிக் கணக்கில் சுமார் 6 லட்சத்திற்கும் மேல் நடந்த பண பரிவர்த்தனை தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.